என்ன சமந்தி இருக்கு இது நம்ம வீடு இல்ல நம்ம வீடு தான் இல்லைன்னு சொல்லல நீங்க ஊரலியே அங்க அம்பிட்டு வேலை செஞ்சுட்டு ஒத்தையால கடந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க வந்து பண்ணலனா இப்ப யார் அழுக என்ன சம்பந்தி என் புள்ளைய கட்டி கொடுத்துர்க்கேன் கட்டி கொடுத்த இடத்துல வந்து மகாராணி மணி உட்கார்ந்துக்கிட்டு போக முடியுமா நம்ம வீடு புள்ளைய கட்டி கொடுத்தாலும் சரி பையன கட்டி கொடுத்தாலும் சரி நம்ம வீடுல போய் பொறுப்பா பாட்டுன வைக்கணும் அத விட்டுட்டு கைய கட்டிக்கிட்டு போய் நின்னுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் சரிதான் சரிதான் உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியல நான் போய் காப்பி விக்கிறேன் வாங்க ஆ சரிங்க சம்பந்தி சமந்தியமா அங்கிருந்தாங்க காலையிலே ஒரு டீயை வச்சு குடிப்பாங்க இங்க வந்து நம்ம ஒண்ணு வச்சு கொடுக்கலாம் ஏதாவது நினைச்சுக்க போறாங்க இந்த காப்பியை வச்சு கொண்டு போய் கொடுப்போம் பிள்ளைங்கலாம் எந்திரிச்சிருக்காதுங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க இந்த நேரத்தில் அப்புறம் 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 இருக்குங்க அதுங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாலையும் டீயும் வச்சு சூடு பண்ணி கொடுப்போம் இப்போதைக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சிட்டு போய் வீட்டு வேலையிலும் போய் பார்ப்போம் இதை கொண்டு போய் கொடுப்போம் எந்திரிச்சிட்டாங்க முதல்லயே வெளியே எங்கிட்டும் போய்ட்டு வந்திருப்பாங்க போய் கொடுப்போம் போயிட்டு கொஞ்சம் தண்ணியும் சூடு பண்ணி வைப்போம் பேரனும் வேலைக்கு போகணும் பேத்தியும் காலேஜ் போகணும் சின்ன பொண்ணு வேலைக்கு போகணும் இந்த பையனுக்கும் வேற சாப்பாடு கொடுக்கணும் அதனால வரசா போயிட்டு எடுத்து கொடுத்துட்டு டீயை வச்சு கொடுத்துட்டு சமந்தி ஓ காபி அதுக்குள்ள வச்சிட்டீங்களா ஆமா வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது வச்சுட்டே வாங்க வந்து குடிப்பீங்க இங்கேயே உட்காந்து குடிக்கிற சமந்தி குடுங்க கீழையா வாங்க வந்து மேல உட்காருங்க வாங்க என்னங்க என்ன ஊக்கற சொல்லுப்டி நீங்க நிக்கிறீங்க நீ என்ன உட்காருங்க சமந்தி காலையில எந்துச்சு ஒரு டீயோ காப்பியோ வச்சு குடிச்சாதான் சமந்தி நல்லா இருக்கும் அந்த நாளே ஆமா சமந்தி வச்சு நல்லா இருக்கும் ஏன் சமந்தி அங்க இருக்கும்போது எப்பயுமே பால் காப்பி தான் குடிப்பீங்க இப்போ இங்க வரந்து வர குடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்மள சமந்தி பார்த்தாலும் ஆசைப்பட முடியுமா பிரியாணிக்கு தான் ஆசைப்பட முடியுமா வச்சு காலத்தை தள்ளிட்டு தான் போகணும் அங்க இருக்க வரைக்கும் காசு பண வந்துச்சு வசதியா இருந்தோம் பால் காப்பி குடிப்போம் இல்லைன்னா கீழே எடுத்து ஊத்துவோம் ஒரு சில நேரம் அந்த உமா பிள்ளைக்கு முகம் நம்ம துர மாப்பிள இன்னும் கொஞ்ச நாள்ல எந்திரிச்சு நடக்கப் போறாரு அதுக்கப்புறம் பழையபடி அவர் வேலை வெட்டின்னு போய் பாக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க உங்களை தாங்க தாங்கன்னு தாங்குவாரு என்னை தாங்கணும் வைக்கணும் சம்பாதிக்க காசுல இல்ல வாங்கி பூட்டிக்கணும் அப்படின்ற ஆசையில எனக்கு இல்ல சம்பந்தி எப்பயும் இதுங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா எந்த நோய் நொடி எந்த குறையும் இல்லாம இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் கவலையே படாதீங்க சம்பந்தி நீங்க நினைச்சபடி எல்லாம் நடக்கப் போது பாருங்க ஏன சம்பந்தி நான் வந்து வாழ்ந்து முடிச்சிட்டேன் எனக்கு இந்த கஷ்டப்படுறது எல்லாம் வந்து

சமந்தி எல்லாம் நம்ம கெட்ட நேரம்னு சொல்லிட்டு விடுங்க அது இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அதுக்கு தான் வந்தேன் சொல்லுங்க சமந்தி என்ன விஷயம்னு இல்ல அது சொன்னா என் மேல இது கோவப்படுவீங்களோன்னு தான் பயமா இருக்கு என்ன சொன்னா தானே தெரியும் சொல்லுங்க சமந்தி அது வந்து சமந்தி ஏய் பத்திரகாளி அட

ஏண்டி பத்ரகாளி யாராவது ஒருத்தர கூப்பிட்டு ஆகணும் இந்தம்மா அம்மா வந்து இவங்க காசை வாங்கிட்டு போறாங்க ஊர்ல உள்ளவனுக்கு குடுக்குறதுக்கு வந்துட்டு போறாங்க விடு அதுக்கு இல்லடி அங்க காடு மேடுன்னு அலஞ்சவங்க இங்க வந்து தோட்ட வேலை பார்க்கணும் வைக்கணும்னா சரம இல்ல சும்மா நம்மளும் வீட்டுக்கு வந்தவங்களே வேலை வாங்கிட்டு இருக்கிறது அது வந்து தப்பு இல்ல அதுக்கு தான் சொல்றேன் அதுவும் நம்ம சின்ன பொண்ணு என்ன நினைப்பா நம்ம வீட்டு கஷ்டத்தை நம்ம அம்மா தலையில ஏத்துறாங்க மாமியார் அப்படி நினைக்க ஏன் சம்பந்தி சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டா அதெல்லாம் பேசிக்காதீங்க நான் சின்ன பொண்ணு கிட்ட பேசிக்கிறேன் வேற போய் சமையல் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம் இல்ல சம்பந்தி நீங்க ஒண்ணும் பேசாதீங்க சம்பந்தி கம்முனி இருங்க நான் சின்ன கிட்ட சொல்லிக்கிறேன் என்ன சம்பந்தி ஆஹா இப்ப அந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் சொன்ன சம்பந்தியம்மா ரொம்ப கோவப்படுவாங்க அதுவும் இல்லாம அது அவங்க உடம்புக்கும் நல்லது இல்ல அதனால நேரம் பார்த்து சொல்லுவோம் அது ஒண்ணு சம்பந்தி நடந்த கதையெல்லாம் பேசுவோம் அப்படியே மறந்துட்டே பாத்துக்கோங்க சரி சரி அதெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம் வாங்க உள்ள வாங்க என்னடாப்பா என்ன ஆச்சு திடீர்னு எல்லாத்தையும் வாங்க வாங்க நீங்க இப்போ இவ சீட்டா பொறுமை பொறுமை எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அதனால பொறுமையா இருங்க ஏண்டாப்பா வயசான காலத்துல இந்த சர்ப்ரைஸ் கிப்ரைஸ்லாம் நமக்கு தெரியாது சீக்கிரமா சொல்லுங்கப்பா ஆவலா இருக்கு அட இருங்க டேய் என்னடா பண்ண காத்துக்கிங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தனியா இருந்தாலே என்னனமோ வில்லங்கமா பண்ணுவீங்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து இருக்கீங்க என்னடா பண்ண போறீங்க அம்மா, அம்மைகோ அப்பாய்க்கு என்ன சொன்னமோ தான் உங்களுக்கும் நீங்களும் பொறுமையா அமைதியா தான் இருக்கணும். சீதா சீக்கிரம் எடுத்துட்டு வா, எவ்வளவு நேரம் பண்ணுவ? ஏய் இருடா ஏன்டாப்பா அந்த மாதிரி இந்த வந்து இந்த வெடிக்க அந்த என்னப்பா இவ்ளோதான் நினைச்சிட்டீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிப்பா, எங்களுக்கு ஆவல் தாங்க முடியல. என்ன எதுன்னு சொல்லுங்கப்பா. ஆக்க பொறுத்தவங்க ஆக பொறுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போது பொறுமையா இருங்க சீதா எடுத்துட்டு வந்து எவ்வளவு நேரம் இருடா என்னடா என்னடா வச்சிருக்கீங்க அம்மா கண்ணை முடுங்க அப்பதான் காட்டுவோம் அதெல்லாம் மூட முடியாது இப்போ நீங்க காட்டுறீங்களா இல்ல நான் வேலை கிளம்பவா எனக்கு மணி ஆயி போச்சு என்னப்பா எனக்கும் வேலைக்கு போகணும் நேரம் ஆயி சீக்கிரம் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க இவங்க யாரும் கண்ணை மூட மாட்டாங்க நீ அதையே காட்டிரு அதுதான் சரி வா ரெண்டு பேருமே காட்டுவோம் டன் 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 அட புள்ளிகளா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அம்மா சர்ப்ரைஸ்மா என்னமோ எழுதி வச்சிருக்கீங்க என்ன எழுதின எனக்கு தெரியல எனக்கு படிக்கவும் தெரியாது இப்படி எழுதி 갖னா அதுல எனக்கு புரியும் என்ன எழுதி இருக்கீங்கன்னு சொல்லுங்க அட சம்மந்தி புள்ளங்க சின்ன புள்ளை தையல் கடன்னு எழுதி வச்சிருக்கீங்க அட 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 முத்துமுத்தா எழுதி இருக்கீங்களே தங்கம் இந்த மாதிரி தான் சின்ன அம்மாவை எழுதுவா அழகா ஏண்டா என்னடா பண்ணி இது எதுக்கு அம்மா தான் நம்ம வீட்ல டைல் مشين வாங்கிட்டோம் அது நமகும் தெரிஞ்சா போதுமா வெளிய நால்பதுக்குத் தெரிவேனா அதனால தான் இந்த ஸ்லேட்ல நம்ம சின்னபொண்ணு டைல் கடன்னு எழுதி பெரிய மாட்ட போறோமா அட பாhavi புள்ளிகளா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கம்முன இருக்க மாட்டீங்களா கையை வச்சுக்கிட்டு அம்மா போங்கம்மா எல்லாத்துக்கும் சொன்னாதே நீ எங்க அம்மா ஒரு பிசினஸ் வுமன் னு சொல்ல முடியும் ஆமா நான் கோடில டர்ன்ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் பிசினஸ் வுமன் னு சொல்றதுக்கு போங்க புள்ளங்களா அம்மா இன்னைக்கு இல்ல நாளைக்குது ஒரு நாள் எங்க அம்மா பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு

அட அது சரி ரெண்டு பேரும் நேத்து யா பேர் வைய யா பேர் வைய அப்படி இப்படி நீங்க இப்போ என்னடா புதுசா சின்னபுன தயில் கடையில் போட்டிருக்கீங்க அப்பா அது ஒண்ணும் இல்ல என் பேர் போட்டாலும் அவன் பேர் போட்டாலும் ரெண்டு பேத்துக்கு சண்டை வரும் இனிஷியல் போட்டாலும் யாரோட இனிஷியல் முதல்ல போடணும்னு சண்டை வரும் அதனால தான் அம்மா பேர்ல நாம போட்டுட்டோம் ஏன்டா தயில் கடைல உங்க அம்மா பேர் போட்டீங்க அப்ப ஏன் பேர் போடல இத்தனை வருஷமா நான் உங்களை பாத்துக்கிட்டேன் ஆத்தாடி இத மறந்துட்டோமே அப்ப ஏம்பரையும் போடலையா ஷோ அதுங்க தான் சின்ன பிள்ளை தனமா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு பண்றீங்களா சரி கவலையே படாதீங்க இந்த தையல் கடைக்கு அம்மா பேரு அடுத்து தொடங்க போற தையல் கடைக்கு அப்பாயி பேரு அடுத்து தொடங்க போற கடைக்கு அம்மாயி பேரு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பேரா வைக்க போறோம் கடை திறக்கிறது நல்ல விஷயம் அந்த கடைக்கு மிஷின் வாங்கி போடணும் துணியை தைக்க ஆள் போடணும் அப்படின்னு ஏகப்பட்ட செலவு இருக்குது சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசாம போய் வேலைக்கு போ நீ காலேஜுக்கு கிளம்பு

யமா ஏற்கனவே அத்தை இதுங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் நீ வேறயாமா கம்மன் இருமா அம்மா நம்ம என்னம்மா தினம் தரணுமா கடயில வாங்கி சாப்றோம் இன்னைக்குதானேமா அம்மா மா ப்ளீஸ் மா இன்னைக்கு ஒரு தடவ மட்டும் ரெண்டு பேரும் அடங்கவே கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கீங்க அதுக்கு தான் இந்த போர்டு மாத்தறேன் அதை மாத்தற இதை மாத்தறன்னு சொல்லி காலையில இருந்து வேலை பத்தினீங்களா ஏமாடி இது இதுமா சின்ன பிள்ளைதானே ஆசைப்படுதுங்க நம்ம வீட்ல ஆசைப்படாம வேற எங்கட்டு போய் ஆசைப்படுங்க போச்சுடா ஆரம்பிச்சிட்டீங்களா அத்தை இனி உங்களையும் எதுவும் பண்ண முடியாது அம்மா அப்படியே இன்னைக்கு நைட் ட்ரீட் தானமா அதுதான் முடிவு பண்ணிட்டீங்களே நான் என்னது சொல்றதுக்கு டேய் அண்ணா அப்படினா எனக்கு இன்னைக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வா இந்த பாரு சீதா சிக்கன் ரைஸ் எல்லாம் ரேட் அதிகம் வெறும் பரோட்டாவா இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு வாங்கி சாப்பிடு அப்புறம் தான் சாப்பிறோம் ஒரு தடவை தான் சாப்பிட போறோம் ஆசைப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறோம்லமா கொஞ்ச நாள் அடி அதனால தான் முதுகு பரபரன்னு இருக்கும் போல இருக்கு நாலு அப்பு விட்டா உடனே அமிங்கிரும் அப்போ ஆமாம் எப்போ பார்த்தாலும் நீ சொல்லுவ நான் ஏன் சொல்கிறேன்னு எதுக்கு சொல்கிறேன்னு இப்போ உனக்கு புரியாது உனக்கும் கல்யாணம் ஆகும் உனக்கும் குழந்தைகளும் குறைக்கும் அப்பதான் நீ சம்பாதிக்கிற காசு செலவாகும் போது ஐயோ போகுதே போகுதேன்னு தோணும் இப்போ உனக்கு எதுவும் தோணாது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா இப்ப ஃப்ரைடு ரைஸ்மா ஃப்ரைடு ரைஸ் தானே இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்குது உனக்கு ஃப்ரைடு ரைஸ் சரி சின்ன பண்ணு